எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் வீட்டுல சேஃபா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது நம்மளோட மாநில அரசு நமக்காக நிறைய சலுகைகள், ஃப்ரீ பொருட்கள் அப்படின்னு கொடுத்து நம்மள வீட்லயே இருக்க சொல்லி ஊக்கப்படுத்துறாங்க. இப்போ அந்த ஃப்ரீ பொருட்களோட சேர்த்து ஃப்ரீ மாஸ்க்கும் தராங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு ஏரியா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரே டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஏன்னா இத்தனை வருஷ காலமா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருந்துட்டு வருது. ஸோ இப்போ நான் சொல்ல போற விஷயம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்க போதுன்னு தெரியல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய பெரிய சொத்தான நம்மளோட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இதுல ரெண்டு சைடுமே அடங்கியிருக்கு. பாசிட்டிவ் சைடுமே இருக்கு, நெகட்டிவ் சைடுமே இருக்கு. உங்களோட கருத்து என்னவா இருக்க போகுது, நெகட்டிவ் சைடா இல்ல பாசிட்டிவ் சைடா? ஆமாங்க, பிரைவேடைசேஷன் அது என்னன்னு முழுசா நமக்கு தெரிஞ்சாதானே அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ அதுல என்ன நடந்திருக்கு? முதல் வாட்டி கவர்மெண்ட் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுடைய பிஎஸ்யூவான ஐஆர்சிடிசி கிட்ட இந்த ட்ரெயினை இயக்கிறதுக்கான பொறுப்பை, அதாவது தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் இயக்கிறதுக்கான பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் இப்போ 109 ரூட்ஸுக்கு 150 ட்ரெயின்ஸ் பிரைவேடைஸ் பண்றதுக்கான டெண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 150 ட்ரெயின்ஸ்ன்றது சுமார் 5%, அதாவது மொத்த ட்ரெயின்ல 5% இப்ப பிரைவேட்டுக்கு கொடுக்க போறாங்க. அந்த டெண்டர்ல சொல்லியிருக்க விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே உலக தரம் வாய்ந்த ஃபெசிலிட்டிஸோட இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்படும்னு. அதையும் தாண்டி அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை இயக்க போறது, ஆப்ரேட் பண்ண போறது, இதுக்கு ஃபினான்ஸ் பண்ண போறது எல்லாமே பிரைவேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஃபேர்ஸை டிட்டர்மைன் பண்ண போகிறது பிரைவேட் தான், அவங்களே தனியாகவே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின்ஸை இயக்க போகிறது இந்தியன் ரயில்வேஸில் வேலை செய்கிற டிரைவர்ஸ் அண்ட் கார்ட்ஸ் தான் இதை இயக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே நெட்வொர்க், அதாவது இவ்வளோ பெரிய எம்ப்ளாயீஸை வச்சுருக்கிற ஒரு செக்டார், அது மட்டும் இல்லாமல் கூட்ஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின், ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்கூல்ஸ்னு இயங்கிட்டு இருக்க ஒரு இவ்வளோ பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இயங்கிட்டு இருக்க ஒரு செக்டாரை பிரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சொல்லப்படுற காரணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கோச்சஸ் வந்து ரொம்ப பழமையான டிசைனில் இருக்குது அப்படின்னு. அது இன்ட்ரடியூஸ் பண்ண போதே அது சுமார் 20 பழமையான டிசைனாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை ரீடிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸையும், டிராவல் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி டிராவல் டைமை குறைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டிராவல் டைமை குறைக்கிறதுக்கு டிராவல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் டைம் குறையத்தானே செய்யும். ஸோ 160 KMPH ரன் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறாங்க இந்த பிரைவேடைசேஷனில். இன்னும் சில கமிட்டி ரிப்போர்ட்ஸையும் டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்சையும் கவர்மெண்ட் எடுத்துக்காட்டாக கூறியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் அதிகமாக பே பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2019-20 ரிப்போர்ட்ஸை எடுத்து பார்த்துருக்கும் போது அதில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச், அதாவது சுமார் 13% மக்கள் அவங்களுக்கு டிக்கெட் வேணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காம போனதுனால அவங்க ட்ராவல் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 13% மக்களுக்கு ட்ரெயின்ஸை அதிகப்படுத்த வேண்டிய நெசசிட்டி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஆன் நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ பிரைவேட் பீப்புள் நினச்சா யாரை வேணாலும் உள்ளே கொண்டுட்டு வரலாம், யாரை வேணாலும் தூக்கி வெளியில் ஏறியலாம். ஸோ இது மாதிரி ஒரு நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு பெரிய 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 ப்ராப்ளம் இந்த ரயில்வே பிரைவேடைஸ் ஆகுறது வந்து ஃபேர், ட்ரெயின் ஃபேர். இந்த ஒரு ஃபேர் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ரயில்வே வந்து பிரைவேடைஸ் ஆகும்போதும் எல்லாருமே ரயில்வேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் 120% 30% தான் ரயில்வேஸ் ஓகே, இவ்வளோ காசு கொடுத்துட்டு நான் போகிற வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் தான் ரயில்வேஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த திட்டம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போது நம்ம யாருக்குமே ஷுவராக தெரியாது. ஏன்னா இந்த ரயில்வே பிரைவேடைஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு திட்டம் பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, பட் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. இந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்க இருக்கிற இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே 160 km/h ஓட வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே. இப்போ இருக்கிற நம்மளோட ட்ராக்ஸ் எல்லாமே 110 km/h தாங்க மாட்டேங்குது, அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த 160 km/h அச்சீவ் பண்ணணும்னா ட்ராக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்,
கர்வ்ஸ் லெவல் கிராசிங் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற பிரிட்ஜஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாம 160 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட் அச்சீவ் பண்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எஸ்சி எஸ்டி பீப்புள் ரிசர்வேஷனே இல்லாம ரெக்ரூட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஆகும். இதனால அடித்தட்டு மக்கள் அவங்க மேலேயே வராத அளவுக்கு ஒரு பெரிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்ம கவர்மெண்ட் 1 lakh crore ருபிய புல்லட் ட்ரெயின்ஸ்க்கு கொடுக்க இருக்கும்போது, பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு கொடுக்க இருக்கும்போது, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுக்காக சாமானிய மக்களுக்கு கொடுக்க தயங்குறாங்க? இது எதுக்கு? ஸோ நம்மளோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் பிரைவேடைஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளவு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கு. பட் இதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கா? அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஹைதராபாத்ல இயங்கிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயினை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் பிபிபின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இயங்கிட்டு இருக்கு. அதாவது பிரைவேட் வந்து இந்த ட்ரெயின்ஸை இயக்கிறது, ஆப்ரேட் பண்றது, மெயின்டைன் பண்றதுன்னு எல்லா வேலைகளும் செய்யும் போது, கவர்மெண்ட் அதுக்கு தேவையான லேண்டு, எலக்ட்ரிசிட்டி, லா அண்ட் ஆர்டர் எல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபேர் டிட்டர்மைன் பண்ண வேண்டிய காலத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க, தனியா யாராலையும் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சா பிரைவேடைசேஷனும் நல்லா தான் இருக்கும்.